இது வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனர் பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டிஷ் உயர் ஸ்தானிகருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே சந்திப்பு. அரசு ஊழியர்களை பாதுகாக்கும் புதிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாக பிரதமர் தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக அதன் பொதுச் செயலாளர் விளக்கம். நாட்டை விட்டு தப்பிச் சென்ற நிஷாந்த் டி சில்வா தொடர்பாக விரிவான விசாரணைகள். மரணத்தின் விளிம்பில் விக்கிலீக்ஸ் ஸ்தாபகர். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கான பிரிட்டிஷ் உயர் ஸ்தானிகர் சாரா ஹால்டன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இலங்கைக்கான பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் சாரா ஹால்டன் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்துள்ளார். உயர்ஸ்தானிகர் ஹால்டன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சார்பில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் அவர் ஜனாதிபதியுடன் நட்புறவு ரீதியான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டார். பிரிட்டிஷ் பிரதி உயர்ஸ்தானிகர் டாம் பேனும் இதில் இணைந்திருந்தார். புதிய சட்டத்தினூடாக அரச ஊழியர்களை பாதுகாக்கும் வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பிக்கப் போவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்களை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் சவாலை வெற்றி கொள்ளப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சராக கடமைகளை ஆரம்பித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வமத வழிபாடுகளுக்கு மத்தியில் நிதி அமைச்சர் மஹிந்த ராஜபக்ஷ கடமைகளை ஆரம்பித்தார். பின்னர் நிதியமைச்சு ஊழியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் சரிவடைந்துள்ள பொருளாதாரத்தை மேல கட்டியெழுப்ப அனைவரது ஆதரவு அவசியம் என தெரிவித்தார். இன்று நாடு முகம் கொடுத்துள்ள பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மிக விரைவில் நாட்டை கட்டியெழுப்புவதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். புது வடிவில் சிந்தித்து மக்களுக்கு உணரக்கூடிய வகையில், வர்த்தகர்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் எமது கொள்கைகளை மிக விரைவில் முன்னெடுப்பதற்கான காலம் கணிந்துள்ளது. அப்போது எமது நாட்டின் பொருளாதாரம் குறித்து நம்பிக்கை ஏற்படும், முதலீடுகள் அதிகரிக்கும். தற்போது பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சிகரமான நிலையை மாற்றி பலமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பழைய மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். விவசாயிகள், மீனவர்கள், சிறு கைத்தொழிலாளர்கள், நடுத்தரவிலான வர்த்தகர்கள், பாரியளவிலான கம்பெனிகளை மேல் கட்டியெழுப்புவதற்கு நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதனூடாக உள்ளூர் வர்த்தகர்களை உருவாக்க முடியும். நிதி நிறுவனங்கள் பாதுகாக்கப்படும். மொத்த பொருளாதாரமும் சாதக நிலையை அடையும். இந்த நிலையை உருவாக்குவதும் உங்களதும் எங்களதும் பொறுப்பாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிகூடிய வாக்குகளினால் கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தமை இந்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகும். எனது 14 ஆண்டுகால ஆட்சியிலும் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியின் அரசாங்கமும் ஒருபோதும் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு மாற்றம் செய்யாது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சொல்வதை செய்வோம், அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்வோம். இதேபோலே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ புத்த சாசன அமைச்சின் கடமைகளை ஆரம்பித்தார். சமய வழிபாடுகளுக்கு மத்தியில் அவர் கடமைகளை ஆரம்பித்தார். பிரதமரின் செயலாளர் காமினி செனரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சி தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லை என கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் தேர்தல் செயற்பாடுகளில் சிறிகொத்த கட்சி தலைமையகத்தின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை அவர் முற்றாக நிராகரித்துள்ளார். சிறிகொத்தவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். சிறிகொத்த தலைமையகத்தின் ஊடாக நிதி தொடர்பான எந்த ஒரு விடயமும் முன்னெடுக்கப்படவில்லை. எமது வேட்பாளரின் அலுவலகமான பக்ஷுவல் வீதி அலுவலகத்தின் ஊடாகவே அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கு பொறுப்பாக இருந்த திசா அத்தநாயக்கவும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். விடயங்களை அறியாமல் பலவாறு பேச வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்சியின் தலைவரும் தொடர்ந்தும் இதில் இருப்பதற்கு விரும்பவில்லை. வெற்றி பெற்றால் பலரும் பாராட்டுவார்கள், தோல்வியடைந்தால் பலரும் பல கதைகளை கூறுவார்கள். எமது அரசியல்வாதிகளின் சில கருத்துக்களினால் பல சந்தர்ப்பங்களில் எமது கட்டுக்கோப்பு சீர்குலைந்தது என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும்.
எமது முன்னணியை சேர்ந்த அனைவரும் ஒரே கொடியின் கீழ் தொடர்ந்து மீறி வருகின்றனர். பாராளுமன்ற தேர்தல் வரை அது செல்லும். கட்சியை ஒருபோதும் பிளவுபட நாம் இடமளிக்க மாட்டோம். சகல தலைவர்களின் ஆசீர்வாதமும் எமக்கு உண்டு. இந்த கட்சியை சீர்குலைக்க யாராலும் முடியாது. சஜித் பிரேமதாசவை முன்னிலையாக கொண்டு பிரதமரின் ஆசீர்வாதத்துடன் பலமாக ஐக்கிய தேசிய கட்சியை ஒரு முன்னணியாக கொண்டு அடுத்த பொது தேர்தலுக்கு முகம் கொடுக்க நாளைய தினமே நாம் தயாராகிறோம். சகல ஆதரவாளர்களும் ஐக்கியமாக ஒன்றாக இணைந்து செல்ல வேண்டும். இந்த தேர்தலில் நாம் தவறளித்த பல இடங்கள் உண்டு. எமது கட்சியை பிளவுபடுத்த பல சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அவை பலனளிக்கவில்லை. இந்த நாட்டு சனத்தொகையில் பெரும்பான்மையினர் சிங்களவர்கள். எமது சிலரது கருத்துக்களினால் சிங்கள பௌத்த மக்களின் உள்ளங்கள் பாதிக்கப்பட்டன. அதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எவருக்கும் நாம் விரல்களை நீட்டவில்லை, நாமே எமக்கு நீட்டிக் கொள்கிறோம். ஐக்கியமாக ஒன்றாக முன்னோக்கி செல்வதே எமது ஸ்லோகமாகும். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்தடி சில்வா உரிய அனுமதியின்றி வெளிநாடு சென்றமை தொடர்பாக உடன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த விசாரணைகளின் அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்கள பணிப்பாளருக்கு மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரியொருவர் கடமையின் நிமித்தமோ தனிப்பட்ட முறையிலோ வெளிநாடு செல்வதாக இருந்தால் அமைச்சின் செயலாளரின் அனுமதியை பெற வேண்டும். எனினும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கூட்டுக் கொள்கைகளை விசாரிக்கும் விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியும் போலீஸ் இன்ஸ்பெக்டருமான ஏட்ரியன் நிஷாந்தடி சில்வா அவ்வாறான அனுமதியை பெறாமல் வெளிநாடு சென்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட பிரிவின் விசேட விசாரணைகள் பலவற்றுக்கு பொறுப்பாக இருந்த பொறுப்பதிகாரியொருவர் எந்தவித அனுமதியுமின்றி இவ்வாறு வெளிநாடு செல்வது பாரிய பிரச்சினையாகும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த சட்டவிரோத செயற்பாடு தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்தடி சில்வா கடந்த 4 ஆண்டுகளாக மேற்கொண்ட விசாரணைகள் பக்கசார்பாகவும் நியாயமற்ற முறையிலும் மேற்கொண்டுள்ளதாக பல தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பக்கசார்பற்ற விசாரணைகளை நடத்துமாறு பல தரப்பினரும் கோரியுள்ள நிலையில் இவ்வதிகாரி அனுமதி பெறாமல் வெளிநாடு சென்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. எனினும் அவருக்கு எதிராக எந்தவித விசாரணையோ ஒழுக்காற்று நடவடிக்கையோ ஆரம்பிக்கப்படாத நிலையில் அவர் இவ்வாறு வெளிநாடு சென்றுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்தடி சில்வா தனது மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் நேற்று பிற்பகல் 12:50 அளவில் சுவிஸ் விமான சேவைக்கு சொந்தமான WK-0065 எனும் விமானத்தில் சுவிட்சர்லாந்து பயணமாகியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவை உடன் கைது செய்யுமாறு சங்கிக்குரிய அகுங்கலே ஸ்ரீ ஜினானந்த தேரர் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். பசுகிய 7வது மாதம் 31வது தேதி மா விசின் சிஐடி ஹிட்டபு அத்தியாசக கடந்த 7வது மாதம் 31வது தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகர மற்றும் அவருடைய சகாக்கள் சிலருக்கு எதிராக முறைப்பாடு செய்தேன். அவரிடம் தகவல்கள் அனைத்தும் இருந்த நிலையில் சஹ்ரானின் தாக்குதலை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. புலனாய்வு துறையினரை அழிப்பதற்கு வேண்டுமென்றே தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். நாட்டின் ராணுவ புலனாய்வு பிரிவினரை சீர்குலைக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார். சஹ்ரானின் தாக்குதலின் பின்னர் ஷானி அபேசேகர முஸ்லிம் தீவிரவாதி ஒருவரை பல நாட்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து முஸ்லிம் வைபவம் ஒன்றுக்கு செல்வதற்காக எவ்வித பதிவும் இல்லாமல் விடுவித்த நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளார். அவரது இந்த செயல் தொடர்பான விசாரணைகளை நடத்தி தென்மாகாணத்தின் பிரதி போலீஸ்மா அதிபரின் கீழ் பணியாற்ற அல்ல, உடன் கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கேட்டுக்கொண்டேன். 4 மாகாணங்களின் புதிய ஆளுநர்கள் இன்று தமது கடமைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தனர். மேல்மாகாண ஆளுநர் மருத்துவ நிபுணர் சீதா அரம்பே போல மேல்மாகாண சபை கட்டிடத் தொகுதியில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். தொண்டை காது மூக்கு தொடர்பான மருத்துவ நிபுணரான சீதா அரம்பே போல ஒரு எழுத்தாளரும் ஆவார். ஊவா மாகாண ஆளுநர் ராஜா கொல்லுரே இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். பதுடையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் அவர் தனது கடமைகளை ஆரம்பித்தார். சட்டத்தரணியான இவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆவார். அவர் சோசலிச மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் ஆவார். தென்மாகாண ஆளுநராக கலாநிதி விலி கமகே கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்று காலை சுப நேரத்தில் காலியில் உள்ள தென்மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் அவர் தனது கடமைகளை ஆரம்பித்தார். அவர் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளரும் ஆவார். சபர்கமோ மாகாண ஆளுநராக டிகிரி கொபேக்கடுவ இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார்.
கண்டி திருத்துவ கல்லூரி, சென்ட் சில்வெஸ்டர் கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவரான இவர் மத்திய மாகாணத்தின் 8வது ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார். சிறிய தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராகவும் அவர் செயற்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எட்டினூர தொகுதியின் அமைப்பாளராகவும் டிக்கிரி கொப்பை கடுவ செயற்படுகின்றார். தற்போதைய பாராளுமன்றம் காலாவதியான பாராளுமன்றம் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இது காலாவதியான பாராளுமன்றம், நாட்டு மக்களின் கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பாராளுமன்றம் என எவரும் ஏற்றுக்கொள்வார்களா? அது காலாவதியாகிவிட்டது. அவ்வாறான பாராளுமன்றம் ஒன்றை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது மக்கள் ஆணையை புறக்கணிப்பதாகும். தேர்தல் சட்டங்களை மீறிய 6 அரச நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதில் முதலிடத்தை வகிப்பது வீடமைப்பு அமைச்சாகும், பின்னர் கல்வி அமைச்சும், அதன் பின்னர் சமுர்தி அமைச்சும் உள்ளன. ஜனநாயகம், ஊழல் ஒழிப்பு தொடர்பாக பேசும் இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளரது அமைச்சர் முதலிடத்தை வகிக்கின்றது. அங்கு தேர்தல் சட்டங்கள் மீறப்பட்டுள்ளன. இதே நேரம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன கருத்து தெரிவித்தார். சிஐடி விமர்சன நிலதாரி நிஷாந்த் ரட்டிம்பிட்டவே, சிஐடி விசாரணை அதிகாரி நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். போலீசாருக்கு தெரியாமல் அவர் தப்பிச் சென்றுள்ளார். மனைவி பிள்ளைகளுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அரசியல் ரீதியாக நாட்டு மக்களை வேட்டையாடியவர்கள் பதிலளிக்க முடியாமல் நாட்டை விட்டு செல்கின்றனர். ஷானி அபேசேகர், நிஷாந்த போன்றவர்களினால் அப்பாவி ராணுவ வீரர்கள் இன்று தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அரசு அதிகாரிகளும் அவ்வாறே. ஜனாதிபதி தேர்தலின் போது கோட்டாபய ராஜபக்சவுக்கு அதிக வாக்கினை அளித்து வெற்றி பெறச் செய்த கம்புருப்பீட்டிய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் ஒன்று அப்பிரதேசத்தில் இடம்பெற்றது. அமைச்சர் டலஸ் அழகப்பெரும, பாராளுமன்ற உறுப்பினர்களான காஞ்சன விஜயசேகர, நிரோஷன் பிரேமரத்ன உள்ளிட்ட பலர் இதன் போது கருத்து தெரிவித்தனர். ஸ்பெயினில் பிரபல விளையாட்டு ஒன்று உள்ளது, காளைகளை அடக்கும் போட்டியே அது. காளைகளுக்கு முன்னால் சிவப்பு துணியொன்றை அசைத்தால் அது குழப்பமடையும். இங்குள்ள அரசியல் காளைகள் மஞ்சள் நிற துணியை கண்டு குழப்பமடைந்தன. இந்த அரசியல் காளைகள் குழப்பமடைந்து நாடு முழுவதும் ஓட்டம் பிடித்தன. இதன் பயன்களை 17ஆம் திகதி அதிகாலை அவர்கள் அனுபவித்தார்கள். சஜித் பிரேமதாச மட்டும் இந்த போட்டியில் தோல்வியடையவில்லை. இந்த நாட்டின் கலாச்சாரத்திற்கு எதிரான சக்திகள், இந்த நாட்டின் தீவிரவாதிகள், இந்த நாட்டின் பயங்கரவாதிகள், இந்த நாட்டின் மேற்கு சக்திகள், அத்துடன் காலனித்துவவாதிகளும், போதைப் பொருள் கடத்தற்காரர்களும், காடுகளை அழிப்பவர்களும், சட்டத்தை மீறியவர்களும் தோல்வியடைந்தனர். கடைசி 48 மணித்தியாலத்தில் நாட்டுக்கு வெளியே அமைக்கப்பட்ட தமிழீழம் ஆகிய அனைத்தையும் நாம் தோல்வியடைய செய்தோம். தோல்வியடைய செய்த சக்திகளில் நீங்கள் முன்னிலை வகிக்கின்றீர்கள். சரியாக நவம்பர் 26ஆம் திகதி கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வாரம் மாவீரர் தின வாரமாகும். நவம்பர் 26ஆம் திகதி பிரபாகரனின் பிறந்த தினமாகும். கடந்த ஆண்டிலும் இவ்வாரம் மாவீரர் தின வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்சவும் கோட்டாபய ராஜபக்சவும் வீடுகளுக்கு சென்ற போது மாவீரர் தின சுடரேற்றி அவர்களின் நிகழ்வுகளை ஆரம்பித்தனர். சம்பந்தனின் யோசனை தனி ராஜ்யம் என்ற வகையில் ஆரம்பமாக்கியது. சஜித் பிரேமதாஸ் அணி அவரது அந்த அனைத்து யோசனைகளுக்கும் இணங்கியதாக அவர் கூறியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டின் தலைவராகவும் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராகவும் தெரிவு செய்யப்பட்டனர். இன்று மாவீரர் தின வாரம் என்ற விடயமே இல்லை. மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கும் இருக்கும் அடுத்த சவால் இந்த நாட்டில் வாழும் அனைத்தின மக்களையும் சமமாக மதிப்பதாகும். இந்த நாடு அனைவரது நாடு என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த சவாலுக்கு நாம் பதில் வழங்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தால் 150 உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி அவர்களை பலமடைய செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். மலையகத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். நாங்கள் தேர்தலுக்கு போற நேரம் முதல்ல வச்சோம் மலையகத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் தேவைன்னு சொல்லி, அந்த அடிப்படையில்
இப்போ இன்னைக்கு நான் காலையில் முன்னாள் அமைச்சர் பி பி தேவராஜோட தொடர்பு கொண்டோம். இப்போ முடிவு பண்ணியிருக்கேன், அவர் தலைமையில் அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கறது, இந்த பல்கலைக்கழகத்துக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்து, அவர் யார் யாரை குழுவில் சேர்த்து செய்ய நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்து எனக்கு ஒரு ஒர்க்கிங் பேப்பர் தயார் பண்ணி தர்றேனாரு. அதுக்கப்புறம் நான் அரசாங்கத்தோடு அதை கொண்டு போகிறதுக்கு நான் வழி செய்வேன். முன்னாள் மாகாண அமைச்சர் ரமேஷ் இச்செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பாக நாமே ஆரம்பம் முதல் பேசி வருகிறோம். ஜனாதிபதி தேர்தலின் போது தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்திருந்தார். மற்றைய கட்சியினர் 1500 ரூபாய் கொடுப்பதாக கூறினர். ஆனால் 1000 ரூபாயைத்தான் வழங்க முடியும் என்பது எமக்கு தெரியும். அவர்கள் வாக்குகளை எதிர்பார்த்து 1500 ரூபாய் தருவதாக கூறினர். ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் நிச்சயம் இது கிடைக்கும். எமது தலைவர் இது தொடர்பாக பேசி அந்த தொகையை பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. பேச்சு சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வகையிலான திறந்த ஊடக கலாச்சாரத்தை உருவாக்கப் போவதாக கலாநிதி சரித ஹேர தெரிவித்துள்ளார். ஐடிஎனின் ஹத்வேனி பய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பாக அரசு ஊடகங்கள் திறந்த அடிப்படையில் செயற்பட உள்ளன. இந்த ஊடகத்தையும் சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. அரசாங்கம் மாறிய போதிலும் லேக் ஹவுஸ் நிறுவனத்தில் இன்னும் முன்னர் இருந்தவர்களே தொடர்ந்தும் பணிபுரிகின்றனர். ஊடக சுதந்திரத்தை நாம் பாதுகாப்போம். அரசு ஊடகங்களுக்கு கூடுதலான சந்தர்ப்பத்தை மக்கள் மத்தியில் வழங்க வேண்டும். பேச்சு சுதந்திரம் இருக்க வேண்டும், அது முக்கியத்துவம் வாய்ந்தது. மக்கள் விரும்புவதை பேச இடம் அளிக்க வேண்டும். எதிர்காலத்தில் ஊடகங்களுக்கு வரையறைகளை விதிக்க முடியாது. சமூக ஊடகங்கள் பலமாக உள்ளன. தேர்தலுக்கு முந்தைய தினம் பொய்யான குரல் பதிவுகளை தரவேற்றம் செய்து அமெரிக்க தூதுவரின் குரலை போன்று செய்த போலியான வேலை 5 நிமிடங்களில் பொய் என அம்பலமாகியது. முழு நாடும் ஏளனத்திற்குட்பட்டது. மூடி மறைத்து ஊடகங்கள் செயல்பட முடியாது. போலீஸ் சுற்றாடல் பிரிவு அதிகாரிகளும் போலீஸ் விளையாட்டு வீர வீராங்கனைகளும் இணைந்து கொழும்பை அண்டிய கரையோரத்தை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கோட்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பான நாட்டை உருவாக்கும் வேலை திட்டத்தின் கீழ் கரையோரத்தை தூய்மையாக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டன. நாட்டு மக்களுக்கு முன்னுதாரணமாக இப்பணியில் பிரபல கிரிக்கெட் வீரர்களும் இணைந்து கொண்டனர். பிரபல கிரிக்கெட் வீரர்களான சனத் ஜெயசூரிய, டி எம் டில்ஷான் ஆகியோரும் இதில் இணைந்திருந்தனர். கல்கிச போலீஸ் பிரிவின் 10 போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகள் இணைந்து கல்கிச முதல் வெள்ளவத்தை வரையிலான கரையோரத்தை தூய்மையாக்கும் பணியில் ஈடுபட்டனர். கல்கிச சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முதிப் புசல்ல தலைமையில் 500 போலீசார் இதில் இணைந்திருந்தனர். இதனிடம் குப்பை கூளங்கள் அற்ற ரம்யமான சுற்றாடலை உருவாக்கும் வேலை திட்டத்தின் கீழ் போகா கும்புர பகுதியில் குப்பை கூளங்களை அகற்றும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போகா கும்புர போலீஸ் சுற்றாடல் பிரிவினால் இது முன்னெடுக்கப்பட்டது. வர்த்தக நிலைய உரிமையாளர்களும் முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் நகருக்கு வரும் மக்களும் அறிவுறுத்தப்பட்டனர். போலீஸ் மாதிபரின் ஆலோசனைக்கமைய வீதி விபத்தை தடுக்க போலீசாரினால் விசேட திட்டம் ஒன்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீதி விபத்துகளை தடுக்கும் முகமாக பாதசாரிகள் மற்றும் வாகன சாரதிகள் ஆகியோருக்கு வீதி ஒழுங்குமுறை தொடர்பான விசேட வெடிப்பூட்ட நடவடிக்கை ஒன்றை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்துள்ளனர். போலீஸ் மாதிபரின் ஆலோசனைக்கமைய இன்றிலிருந்து ஒருவார காலப்பகுதிக்கு வீதி ஒழுங்குமுறை தொடர்பான விழிப்புணர்வூற்றும் செயற்பாடு நாடளாவிய ரீதியில் நடைபெறவுள்ளது. வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பரிசோதகர் திசாநாயக்க மற்றும் மக்கள் தொடர்பாடல் அதிகாரி பிரேமதிலக் ஆகியோரின் நேரடி பங்கு பெற்றதலுடன் போலீசாரும் இணைந்து இதனை முன்னெடுத்து வருகின்றனர். பாதசாரிகள் மற்றும் வாகனங்களில் பயணித்தவர்கள் என அனைவருக்கும் இது தொடர்பான தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. தொடர்ந்தும் ஒருவார காலப்பகுதிக்கு இந்த செயற்பாடு முன்கொண்டு செல்லப்படும் என வவுனியா போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் நோவுட் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 காயமடைந்தனர். ஹட்டன் நோவுட் பிரதான வீதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் 3 படுகாயமடைந்து டிகோயா கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ஹட்டனிலிருந்து மஸ்கெலிய நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பஸ் வண்டியும் நோர்வுட் பகுதியிலிருந்து ஹட்டன் நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதுண்டு விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் 4 பயணித்துள்ளதாகவும் இதில் 3 படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முச்சக்கர வண்டி சாரதியின் கவனயீனம் காரணமாக விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். நோவுட் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நோவுட் நகரில் உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்பனை நிலையத்தில் ஏற்பட்ட தீயினால் 3 வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையாகியுள்ளதாக நோவுட் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
டோர்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டோர்வுட் நகரில் உள்ள எரிவாயு கடையொன்றிலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 3 வர்த்தக நிலையங்களில் உள்ள உபகரணங்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பொதுமக்களின் உதவியினால் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஹட்டன் டிகோயன் நகர சபையின் தீயணைக்கும் இயந்திரத்தின் உதவியுடன் தீ முற்றாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக டோர்வுட் போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா நைனாமடு பகுதியில் புதையல் தோண்டிய 6 பேர் புளியங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெற்று காணியொன்றில் 6 பேர் அடங்கிய கும்பல் புதையல் தோண்டியுள்ளது. இதில் ஈடுபட்ட 6 பேரையும் சம்பவ இடத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து மண்வெட்டி, பூஜை பொருட்கள், மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்கள் மரக்காரம்பலை, ஓமந்தை, நெடுங்கணி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். 39 வயதுக்கும் 56 வயதுக்கும் இடைப்பட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் சில பாகங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. சமூக வலுவூட்டல், தோட்டோ உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமான ஆறுமுகன் தொண்டமான் கொத்மலை, ராவணாகுட, விஜயபாகு, கந்தஸ்ரீ வித்யாலோக பிரிவினாவுக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். விகாராதிபதி, கொத்மலை பிரதம சங்க நாயக்கர், கஹதேவல, சந்திரஜோதி தேரர் அமைச்சரை ஆசீர்வதித்தார். பின்னர் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் கொத்மலை ரம்பட ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சிரேஷ்ட உப தலைவரும் பொருளாளருமான எம் ரமேஸ்வரனும் அமைச்சருடன் சென்றிருந்தார். வவுனியா சைவ பிரகாச ஆரம்ப பாடசாலையின் ஸ்மார்ட் வகுப்பறை இன்று திறந்து வைக்கப்பட்டது. பாடசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்ட இந்த வகுப்பறை கட்டடத்தை வடமாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் சத்குணராஜா திறந்து வைத்தார். பாடசாலையில் சாதனை படைத்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் சஞ்சிகையும் வெளியிடப்பட்டது. கல்வி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். பொலிஸ்மா அதிபரின் பணிப்புரைக்கமைய நாட்டை சுத்தமாக வைத்திருப்போம் எனும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி போலீசாரினால் டிப்ளோமா சந்தியில் உள்ள கடைகளில் கழிவுப் பொருட்களை முறையாக முகாமைத்துவப்படுத்த வேண்டும் எனும் விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் பதவியேற்றமையை முன்னிட்டு ஹட்டன் டிகோயா நகரசபையின் ஆளும் கட்சியினர் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹட்டன் டிகோயா நகரசபையின் தவிசாளர் சடன் பாலச்சந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வர்த்தக சமூகத்தினரும் கலந்து கொண்டனர். ஹட்டன் நகரில் குப்பை கூளங்களை அகற்ற அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் முயற்சியினால் காணியொன்றை பெற்றுத்தருவார் என எதிர்பார்ப்பதாக நகரசபையின் தவிசாளர் தெரிவித்தார். கிராண்ட்பா சிப்கிட்ஸ் ஆரம்ப பாடசாலையின் வருடாந்த கலை விழா மேல்மாகாண அழகியற் கலையரங்கில் இன்று இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் திருச்செல்வம் சிவசண்முக பிரியா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சுயாதீன தொலைக்காட்சி சபையின் முன்னாள் பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவலர் ஹாஷிம் உமர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அதிதிகளினால் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக முச்சக்கர வண்டி சாரதிகளை அறிவுறுத்தும் நிகழ்ச்சியொன்று ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றது. ஹட்டன் நகரில் நாளொன்றுக்கு சுமார் 1500 முச்சக்கர வண்டிகள் சேவையில் ஈடுபடுகின்றன. முச்சக்கர வண்டி சாரதிகள் வீதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக கவனம் செலுத்தாமை குறித்து ஆராய்ந்து இது தொடர்பாக அவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர். மட்டு மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதி மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் போஷாக்கு உணவு வழங்கும் நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் பணிமனையில் இடம்பெற்றது. அரசாங்க அதிபர் மாணிக்கம் உதயகுமாரின் ஆலோசனைக்கமைய இடம்பெற்ற நிகழ்வில் உதவி மாவட்ட செயலாளர் ஏ நவேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்கள், உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இடையிலான ராஜதந்திர கிரிக்கெட் சுட்டுப் போட்டியொன்று கொம்பனி தெரு மலை விளையாட்டு அரங்கில் இடம்பெற்றது. தென்னாப்பிரிக்க தூதரகம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. தென்னாப்பிரிக்க தூதரகத்தில் பணிபுரியும் MHM சிராஜ் உள்ளிட்ட குழுவினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் ரொபினா பி மார்கஸ் பிரதம அதிதியாக இதில் கலந்து கொண்டார். 6 ஓவர்களை கொண்ட போட்டியில் 15 அணிகள் கலந்து கொண்டன.
கனடா, பாகிஸ்தான், தென்கொரியா, ஓமான், தாய்லாந்து, ஈராக் உள்ளிட்ட நாடுகளின் உயர்ஸ்தானிகர்களும் தூதுவர்களும் இதில் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டியில் இலங்கையில் உள்ள கனடிய தூதரக அணியும் IOM அணியும் தெரிவாகின. இதில் IOM அணி சாம்பியன் கண்டத்தை சுவீகரித்துக் கொண்டது. தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்களும் விளையாட்டில் கலந்து கொண்டமை விசேஷமாகும். கனடிய தூதுவர் டேவிட் மெக்மோன் உள்ளிட்ட பலர் இங்கு உரையாற்றினர். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.